அதான் நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், இம்மார்டாலிட்டி எபிசோட் நம்பர் 42 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம ஜிம்மியோட அப்பா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபாக்கெட்டை சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரியும் நான் பண்ணிடுறேன். அவனுக்கு அது தண்டனை நான் வாங்கி தரேன் உங்கள் பையன் கையை வெட்டினால. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் இந்த இடத்த விட்டு போவீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜிம்மியோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எதை பண்ணுறதால சீக்கிரமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஃபாக் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்பயே அந்த இடத்துக்கு போகிறேன். அது என்னோட எழுதுற போய் சந்திச்சு அவருக்கு என்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்றேன். அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வர காட்டுறாங்க. இப்படி நம்ம ஹீரோ முடிச்சு விடுறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாம அவன் பாட்டுக்கு அவன் கொக்கில் பறந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருக்கானா, இன்னும் டிசபிள் ஆகிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்கான். வர வேண்டிய இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அந்த கொக்குலையும் டேரக்டா கீழே ஜம்ப் பண்ணுறான். அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த கொக்கு என்ன சொல்லுனா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தைரியமா இருப்பாங்கிற மாதிரி சொல்லுது. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது வேகமா பறந்து போது. நம்ம ஹீரோ அதுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அங்க பெரிய படிக்கட்டு மாதிரி இருக்க அது மேல அப்படியே ஏறி மேல நடந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இன்னும் டிசபிள் ஆகிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ண ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், அதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். அந்த இடத்துல இருக்கிறத எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பிரம்மாண்டமா பார்த்துட்டு இருக்கான். இன்னும் டிசபிள்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் இடம் இப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால நம்ம ஹீரோ பாட்டுக்கு வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இட பக்கத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கு, ஏன்னா நேச்சர் இன்னைக்கு ரொம்ப அழகானதாச்சு. அப்ப அந்த இடத்துல பயங்கரமான பெரிய ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு. அப்ப சரணா நீ நில்லுங்கிற மாதிரி சொல்ற. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, யார் இந்த இடத்துல, யார் நீங்க இருக்கு, என்ன நிக்க சொல்றீங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த இடத்துக்கு புதுசா இருந்திருக்கன்னு நினைக்கிறேன், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு உனக்கு தெரியாதா, மரியாதை இல்லாம வந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யாருக்குமே பர்மிஷன் கேட்காம. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை இன்ட்ரோ பண்ணா, ஆனா அவர் அவுட் ஆஃப் டிசிபிள், இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரயல்காரங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தா இன்னும் டிசிபிள் காம்படிஷன் கலந்துக்கிறது தெரியுமா அவனுக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு எல்லாமே தெரியும், ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருக்கான். சொன்னதுக்கு அப்புறம் அங்க மேலே மரத்து மேலேருந்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இறங்குறான். நான் அப்பா உன்னை எப்படி வெல்கம் பண்ணேன், என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு அவுட் டிசபிள் தான், நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த சின்ன பொண்ணு. இதுவும் என்னன்னா, இந்த சின்ன பொண்ணு தான் இவ்வளவு நேரம் நம்மளை கலாச்சாரம்னு சொல்லிட்டு, நீ ஒரு சின்ன பொண்ணு எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க. அப்பா அந்த பொண்ணு என்ன சொல்றா, இங்க வா பக்கத்துல சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல போய் நிக்கிறான். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு இந்த ரயில நீ கலந்துக்கிறதுங்கிற மாதிரி கேட்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு பின்னாடியே அந்த அசுரோட போனை எடுத்து காட்டுறான். ஹீரோவா அந்த தரையில் அடிக்கும் போது லைட்டா வைப்ரேஷன் ஆகுது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு, இது உண்மையிலே அசுரா போனா, என்னன்னு நம்பவே முடியலங்கிற மாதிரி அதை பார்த்து மெய்மானது பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, அந்த அசுரா கொண்டுதான் நான் இதை எடுத்தேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் என்ன சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ அப்படி தோணல, உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய எல்லாம் இருக்குது இல்ல, இது ரியலா இருக்குமா செக் பண்ண சொல்லிட்டு அது தூக்க பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட தூக்க முடியாதுங்க சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த சின்ன பொண்ணு ஸ்டார்டிங் தூக்கவே முடியல. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ண, அசால்ட்டா திடீர்னு தூக்கிடுறா. அதை பார்த்தா நம்ம ஹீரோவே மறந்து போறான், ஏன்னா இந்த பொண்ணு பாக்குற சின்ன பொண்ணு, ஆனா ஓவர் பவர்ஃபுல் இந்த பொண்ணு இருக்கான். இந்த பொண்ணு செம்ம பவர்ஃபுல். அவ என்ன பண்ணனா, அந்த போனை எடுத்து அது கட்டி மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவோ, இது ஒண்ணு பொம்மை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. ஆனா இந்த பொண்ணு இதை வச்சு, இது உண்மையிலே அசுரா போன்பாப்பா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே ரிட்டர்ன் கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்க பேர் என்ன சொல்ல முடியுமாங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றேன்னா, நீ யாருன்னு தெரியாது, இந்த இடத்துக்கு புதுசா இருக்க, உங்ககிட்ட இருக்கு நான் பேர் சொல்ல போறேன், வேணா சீனியர் கூப்பிடுங்கிற மாதிரி சொல்றேன். அதுவும் இல்லாம உனக்கு முன்னே இந்த இடத்துக்கு நான் தான் வந்தேன், அதனால இந்த இடத்துக்கு நான் தான் உனக்கு சீனியரா இருக்கேன், இம்மே நான் சீனியர் கூப்பிடணும், எப்படி சீனியர் கூப்பிடணும், வருங்காலத்துல நான் பெரிய ஆளாக போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோ, இந்த சின்ன பொண்ணு என்னடா இப்படி பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றேன்னா, உன் பேர் என்ன சொன்ன, பால் ஆன் தானே சொன்ன, ஏய் அப்ப நீ தானே பேங்குயின் கூட வேலை பார்த்தாலே தெரியுங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு, நம்ம ஹீரோ உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்க. பின்னாடியே நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்க, நிப்பாட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எப்படி என்ன தெரியும் பேங்குயின் தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், உன்னை எப்படி தெரியாம இருக்கும், நீ என்னென்ன பண்ணிருக்கேங்கிறது எல்லாமே தெரியும், அந்த மோலினை நீ தானே கொண்ண, இந்த விஷயங்கள் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அவன் ரொம்ப டாப் டீமன், அவனை கொள்றதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா கூட பேங்குயின் இருந்திருக்காங்களே, பேங்குயின் டீமன் லார்ட் கூட கூட சண்டை போட்டிருக்காங்க, அவங்க ரொம்ப பாப்புலர், அவங்க தான் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் இன்ஸ்பிரேஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான், லார்ட் கூட சண்டை போடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோ, உனக்கு அந்த டீமன் லார்ட் பார்த்து பயம் இல்லையா கேட்கிறா. அதுக்கு இந்த பொண்ணு, எனக்கு இருக்கு பயம் வர போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பட்டர்ஃபிளை கூட இந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த சின்ன பொண்ணு உண்மையிலேயே டிஃப்ரெண்டா இருக்கா, அதே சமயத்துல அந்த டீமன் லார்ட பட்டிக்கிட்டு தெரியல, அது எவ்வளவு மோசமான டீமன் லார்ட நான் பார்த்தேன், எனக்கே பயம் வந்துடு, ஆனா இவ கண்டிப்பா பார்த்தா பயப்படுவா, ஆனா இவ சின்ன பொண்ணு இவன் எங்க பார்க்க போறாங்க
அப்படிங்கிறமே சொல்லிட்டு இனம் போயிட்டு இருக்கா. அப்ப அந்த சின்ன பாட்டி ஏன் அமைதியா வந்திருக்க, அந்த டெசர்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துருங்கிறமே சொல்லுங்கிறமே கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணுங்கிறது இப்ப ஆர்வம். அதை பார்த்து நம்ம ஹீரோ சரி சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அங்க என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்றேன். அந்த நானும் பேக்குன்னு இருந்தோம், நிறைய டீமன்ஸ் வந்தாங்க, எல்லாருமே அட்டாக் பண்ணுவோங்கிறமே சொல்லிட்டு இருக்கா. அங்க நடந்த கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சின்ன பாட்டி சொல்றேன், நீ உண்மையிலே கிரேட் பா, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவா, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஏன்னா எங்க யூனியன்ல ஒன்னே ஒரு ஆளு சேர்க்கிற, அதால இவளுக்குன்னு ஒரு யூனியன் மாதிரி வச்சிருக்கா, அதுல வந்து மொத பையன் நீண்டாங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உங்க யூனியன்ல என்ன சேர்த்துட்டு இருக்கு, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த சின்ன பொண்ணு நிறைய நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இந்த சின்ன பொண்ணும் அந்த சின்ன பொண்ணு பார்த்துக்கு வேகமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன சொல்றனா, கொஞ்சம் பொறுமையா நடந்து போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல சில பாதிக்கு அவர்கள் நிக்கிறாங்க, இவங்களே யாருன்னு அந்த டெசர்ட்ல வந்து உயிர் படிச்சவங்க தான் இந்த இடத்துல நின்று இருக்காங்க, அவங்க எல்லாருமே காப்பாத்திருக்காங்க, ஆனா ஆல்ரெடி உடல் செட்டு போயிருக்காங்க, மோஸ்ட் சீனியர், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடியே நம்ம ஹீரோ வர பார்த்ததுக்கப்புறம் இவன் தானே அந்த டெசர்ட்ல இருந்தான், இவனுக்கு இவனால் தான் இது எல்லாமே நடந்தது, அந்த மோசின செத்துருக்கானோ, ஏன்னா லைட்னிங் ஷாட் வந்து இருந்திருந்தான் அவரை காப்பாத்திருப்பேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு கோவப்பட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களே அந்த இடத்துல நிறைய கூட்டமான நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவே. இவங்க எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் கட்டாங்க, லாங்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை கட்டாங்க, இவங்க யாரும் தெரியும். அந்த பெரிய எழுதர் கூட இவங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தாங்களே, ஒரு ஆண்டே டிசபிள் சொல்லியிருந்தாலே அவங்க தான் இதுக்கு இந்த இடத்துக்கு இன்சார்ஜா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பேக்குவின் தங்கச்சி அவன் ஃப்ரெண்டு வராங்க. அதுக்கப்புறம் வெளியே என்ன நடக்குதுன்னா, நம்ம சின்ன பொண்ணு பாட்டு முன்னாடி போயிருந்தே நம்ம ஹீரோ தடுக்கிறாடவே உனங்க எல்லாருமே, நீ இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயத்த புரியவை, எப்படி அந்த டெசர்ட்ல இருந்து ஓடி போனேன், மோசி நெஸ் அவத்துக்கு நீ மட்டும் தான் காரணங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் இதுக்கு பதில் சொன்ன அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணு நேரில் வந்து, ஏய் நீங்க தான் யாரு ஃபர்ஸ்ட், என்ன தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காங்கிற மாதிரி இந்த பொண்ணு பாட்டுக்கு பேசுது. இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் அள்ளு விட்டுட்டு அப்படியே வழியை விட்டுறாங்க. அப்ப இவனுங்க எல்லாம் இவனை எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு மறைச்சிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு பாட்டுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துக்கு. அப்ப உள்ள என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்டர் குள்ள எழுதர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த ஃபேக்குவின் தங்கச்சி இது மாதிரி இத்தனை பேர் கொண்டு இருக்கோங்கிற மாதிரி. டீமன்ஸ் எல்லாருமே அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, இவங்களுக்கு தொகை கொடுக்கலாமா என்னங்கிற மாதிரி அங்கிருந்து எழுதறத கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, ஓகே கொடுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த குள்ள எழுதர் என்ன பண்ணாரா, நீங்க ரெண்டு பேருமே குவாலிஃபிகேஷன் ஆயிட்டீங்கிற மாதிரி நம்ம ஃபேக்குவின் தங்கச்சிக்கிட்டையும் அதே சமயத்தில் அவன ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு டப்பன் மாதிரி அவனை வர வச்சு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே வாங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குள்ளமான எழுதர் என்ன சொல்றேன்னா, ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது, அது டீமன் பேட்டில் இருக்கும், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காங்க, அதாவது கியூல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தவங்க யார் அவங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு ஜாலியாக நம்ம ஹீரோ கையை பிடிச்சி வேகமாகவே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதாவது இந்த சின்ன பொண்ணு யாருங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஜெய் வாய்ஸ்.